பழனி முருகன் கோவிலில் ஜனவரி 27ஆம் தேதி நடைபெறும் கும்பாபிஷேக விழாவுக்கான யாகசாலைகளை அமைப்பதற்கான முகூர்த்த கால நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் பாலாஜி. வணக்கம் பாலாஜி, விவரங்களை வழங்கலாம். வணக்கம் சாரா. பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு யாகசாலைகள் அமைக்கும் பணி துவங்குவதற்கான முகூர்த்த கால் ஒன்றும் பணி இன்று நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் மற்றும் உணவுத்துறை அமைச்சர் சக்கரமாணி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி மலைக்கோவில் கும்பாபிஷேகம் வருகின்ற ஜனவரி 27ஆம் தேதி நடைபெற உள்ளது. 16 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறும் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு யாகசாலை அமைப்பதற்கான முகூர்த்த கால் நடும் நிகழ்ச்சியானது இன்று மலைக்கோவிலின் மேல் பிரகாரத்தில் உள்ள பாரவேல் மண்டபம் மற்றும் கார்த்திகை மண்டபம் ஆகிய பகுதியில் யாகசாலை அமைப்பதற்கான முகூர்த்த கால் ஊன்றப்பட்டது. இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு மற்றும் உணவுத்துறை அமைச்சர் சக்கரமாணி ஆகியோர் இந்நிகழ்வில் பங்கேற்று முகூர்த்த கால் ஊன்றினர். தொடர்ந்து பழனி மலைக்கோவில் பிரகாரங்களில் உள்ள சில்வர் தடுப்புகள் மற்றும் மடகு கதவுகள், தங்க விமானத்தை சுற்றியுள்ள இருமையாலான பாதுகாப்பு வேலிகள் ஆகியவற்றை அகற்றிவிட்டு 1,12,00,000 மதிப்பிலான பிக்சலைகளால் ஆன தடுப்பு கம்பிகள், மடகு கதவுகள், பாதுகாப்பு வேலிகள் ஆகியவற்றை அமைக்கும் பணிகளும் துவங்கப்பட்டது. முன்னதாக பழனி திருக்கோவிலுக்கு சொந்தமான சித்த மருத்துவமனையை அமைச்சர் சேகர்பாபு மற்றும் சக்கரமணி ஆகியோர் துவங்கி வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் திண்டுக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் வேலுசாமி, திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் விசாகன், பழனி சட்டமன்ற உறுப்பினர் ஐ பி செந்தில்குமார், வேடசந்தூர் எம்எல்ஏ காந்திராஜன் ஆகிய மற்றும் காவல்துறை கண்காணிப்பாளர் பாஸ்கர் உள்ளிட்ட ஏராளமானோர் மற்றும் பக்தர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் சாரா. தமிழ் செய்திகளின் புதிய அடையாளம் காலை பொழுதின் புதிய அங்கம். செய்தி வழங்குவதில் உலக தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.